ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தா எப்பி கேமிங் ஓடி நான் உங்களை எப்பிக். அண்ட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கதை கேளு குமாரே. ஓகே, ஸோ இதான் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணிக்கிற புது சீரீஸ். இந்த சேனல் நம்ம இந்த சீரீஸில் என்ன பண்ண போகிறோம்னா, கேம்ஸோட ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, அதுவும் ஏன் ஸ்டைலில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இன்ட்ரோக்கு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கை, ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, நம்ம நாலு கிழவன்களை உட்காந்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிழவனில் அங்கே உட்காந்து போகிற கிழவன் தான் பார்த்தீங்கன்னா சன்னி ஃபெராரி. அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஒய்சிட்டிலே ரொம்ப பெரிய கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் ஆனால் நார்த் சிட்டியில் ரொம்ப உண்மையிலேயே பெரிய கை, ஒய்சிட்டியில் நம்ம பெரிய கை ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல விற்று நம்மளோட பேரை இங்கே நிலநாட்டணும். ஏன்னா நமக்கு பேர் வந்த மெக்சிகன் கியூபன்ஸ்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான யார் யாருன்னா டாமி யூனிவர்சிட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய கை முதல்ல ஒரு பெரிய சம்பவம் செஞ்சுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு இப்போ திருப்பி வராது. ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா கென் ரோசன்பர்க். இவர் தான் பார்த்திங்கன்னா உள்ளூர் லாயர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாமி யூனிவர்சிட்டி அவரோட பார்ட்னர் சேர்ந்துக்கிட்டு ஒரு டீல் பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அதை கூப்பிட்டு போகிறாங்க லாயர் கென் ரோசன்பர்க் இங்கே இருக்காரு. ஸோ டாமி யூனிவர்சிட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருமே தெரியும், ஐகானிக் ஷர்ட்டான அந்த பீச் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ டீல் பேச வந்திருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் வந்துடுறாங்க பெரிய கை, அதான் பார்த்திங்கன்னா கொக்கைன்னு வச்சுருக்காங்க. இந்த கொக்கையினை மூட கொடுத்துட்டு இவங்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டு ஸோ டீல் பேசி முடிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவனே தெரியாத மூணு நாயங்க வந்து சுட்டு தள்ளிடுறானுங்க கிளுகிளுன்னு. ஸோ அதில் வந்து டீலரும் அவங்களோட இவங்களும் இறந்துட்டாங்க அண்ட் அவங்க காசும் பறி போயிடுச்சு. ஸோ அவங்க டீலரும் கிளம்பிட்டாங்க. ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இது வந்து சனி கலர் கேட்குறாரு, ஸோ என்ன ஆச்சு நான் உங்கள்கிட்ட ஓகே டீல் கரெக்டாக முடிஞ்சிருச்சா எல்லாம் கேட்குறாரு. ஸோ டாமி வந்து சாரி அந்த பணத்தை யாருன்னு தெரியாத மூணு பேர் சுட்டுட்டாங்க. ஸோ அந்த பணம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே சனி ஃபெராரி ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இது ஏன் பண்ணட்டான்னா இது என்னோட பணம், நீ இப்போ கொடுக்கலன்னா டாமி நான் உன்னை கொண்டுருவேன். அதுக்கு டாமி சொல்கிறாரு சரி ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஃபோனை போட்டு உடைக்கிறார். ஸோ பணத்தை பறி கொடுத்த டாமி பார்த்தீங்கன்னா கென் ரோசன்பர்க்கோட ஆஃபீஸ்க்கு வந்துருக்காரு. இங்கே பார்த்தா கென் ரோசன்பர்க் என்னன்னா சாவு பயத்தில் இருக்காங்க கைஸ், கண்ணில் திமிரு அப்படின்னு சொன்னால் கண்ணில் சாவு பயத்தை வச்சுட்ருக்காங்க. ஏன்னா எப்போ சனி ஃபெராரியோட ஆளுங்க வந்து இவனை போட்டு தருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டாமி கொஞ்சம் உளறதை நிறுத்து, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. சரி எந்த எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆளை தெரியும் கர்னல்ட்டு, அவர் தான் இந்த ஏரியாவில் பெரிய கை. ஸோ நீ வந்து என்ட ஒரு இன்விடேஷன் இருக்குது, நீ போய் அங்கே போய் பாரு, அங்கே தான் பெரிய பிள்ளைங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார் வந்து கொடுத்தனுப்புறாரு. ஸோ டாமி பார்த்திங்கன்னா கென்ரோசர் பற்றி அந்த பார்ட்டிக்கு போய் கலந்துக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா கர்னல் பார்க்குறாரு. கர்னல் வந்து ஓகே நீ தானே கென்ரோசர் பக்கம் வந்து ஓகே சூப்பர், ஸோ நீ வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்து சொல்லிட்டு அவரோட பொண்ணு ஒருத்தி செம்மையாக இருக்கானக்கா. ஸோ இந்த பொண்ணுகிட்ட சொல்லி இந்த டாமியை போய் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறார். ஸோ டாமி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய புதுவரை பார்க்குறாரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இவரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவர் கொஞ்சம் இவ்வளோ வந்தீங்கன்னா ஒய்சிட்டியில் மிகப்பெரிய புள்ளி, ஏன்னா கொஞ்சம் கிறுக்கேன் ரொம்ப கிறுக்குத்தனமான ஏதாவது காசு நிறையா வச்சுக்கிற கிறுக்கேன் ஒரு சைக்கோ. ஸோ இவன் தான் நிறையா ட்ரக் டீலிங் பண்ணிகிட்டு இருக்கான் ஒய்சிட்டியில். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெரிய கை. ஸோ இவனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வந்து இவனை செய்வோம் அதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ டாமி வந்து இன்னொரு நம்ம காஃபீஸ் வந்துடுறான். இவங்க அப்புறம் பெரிய பிள்ளைங்க, ஸோ இவனுங்க இவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கும். ஸோ இவங்க எடுக்க வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். ஸோ வேறு யாராவது நம்ம வந்து லோக்கல் பசங்கக்கிட்ட போகலாம், அதாவது அந்த தெருவுடைய ஒடி அப்படின்னு சொல்லிட்டு தவிர தான் சுற்றுவானுங்கள. ஸோ நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கென் ரோசன்பர்க் கிட்ட கேட்குறாரு. ஸோ ரோசன்பர்க் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான் கென் பால்னு ஒருத்தன், அவன் வந்து மலைபிள் கிளப்பில் இருப்பான் சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ டாமி மலைபிள் கிளப்பில் வந்து பார்த்தா கென் ரோசன்பர்க் வந்து ஒரு அக்கா கிட்ட வந்து கடலை போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ டாமி கடலை போடுறது போதுங்க திரும்பிடா இங்கே பாரு எனக்கு வந்து ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஸோ உனக்கு தெரிஞ்ச அடியாளுங்க யாராக இருந்தால் சொல்லு சொல்கிறான். அவன் வந்து தெனாமட்டம் பேசினால டாமி தள்ளி விட்டு மெயின் பாரு நெருங்க போனான். அதுக்குள்ளே வந்து சொல்லிட்டான் சரி எனக்கு ஒரு செஃப் ஒருத்தன் தெரியும், அந்த முக்கில் நின்றுட்டு ட்ரக் வித்துக்கிட்டு இருப்பான். ஸோ நீ போய் அவனை பாரு உனக்கு எதாவது தேவையான இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அங்கே ஒருத்தர் மட்டும் இல்லைனா நான் உன்னை கொண்டு விடான்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு செஃப் ஒருத்தர் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செஃபை அடிக்கணும். ஸோ அடித்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் மேன்ஸை மீட் பண்ணுவீங்க. லேண்ட்ஸ் மேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கர்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா ட்ரக் டீலிங்கில் ஒரு முக்கியமான புள்ளி. ஸோ வந்து சொல்கிறாரு இவன் நான் வந்து மட்டும் ட்ரக்கை வந்து நீ கொண்டுட்டேன், பட் உன்னை நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ தானே டாப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சரி என் கூட வா நான். ஸோ லேண்ட்ஸ் வேன்ஸ் வந்து நீங்கள் கூட வா நான் வந்து ஒய்சிட்டியோட சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்ஸ் வேன்ஸ் பார்த்தீங்கன்னா டாமிக்கு கூட்டிகிட்டு போகிறான்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கென் ரோசோ பால் கொடுக்குற எல்லா ஒர்க்கையும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய விஷயம் கொடுப்பாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏவரி அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மீட் பண்ணுவார். நான் நீ எனக்கு நல்லா வேலை பண்ணி கொடுத்தா நான் ஒன்று இந்த சிட்டிலேருந்து நான் உனக்கு ப்ரொடக்ட் பண்ணுறேன், நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தாமி பார்த்தீங்கன்னா இவருக்காக நிறைய ஒர்க் பண்ணு ஒர்க் எடுத்து நீங்கள் நிறைய விஷயத்தை மூணு நாலு விஷயம் பண்ணணும் இவருக்காக மட்டுமே. அந்த கென் ரோசோ நமக்காக நிறைய விஷயம் பண்ணோம். அது ஒரு விஷயம் தான் இந்த டெமாலிஷன் மேன். ஸோ மேன் டேம் இந்த மிஷினை நீங்கள் ஒரு தடவை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு காதையெல்லாம் ரத்தம் வர வச்சு அளவுக்கு போய் சொல்லியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக யாராலையும் ஒரு அட்டம் முடிக்க முடியாது. ஸோ அப்படி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நான் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மிஷினை நான் முடிக்க பார்த்தீங்கன்னா முடியலை, என்னால் கிட்டத்தட்ட 2 weeks கிட்ட எடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட அதுக்கு மேலேயே கூட எடுத்திருக்கோம். ஸோ இந்த மிஷினை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் பேய்கை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்னல் உங்களை தனியாக கூப்பிட்டு, ஸோ இங்கே பாரு டயாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் பண்ண போகிறான், ஸோ அதுக்கு நீயும் லேண்ட்ஸ்மேன்ஸும் பார்த்தீங்கன்னா பாடி கார்டாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்மேன்ஸும் உங்ககிட்ட வருவார். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே ஓரளவுக்கு உங்கள் கூட ரெண்டு பேருக்கும் ஈச் அண்ட் வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கியூபன்ஸ் பார்த்தீங்கன்னா டயாஸ் அட்டாக் பண்ண வைப்பாங்க. நீங்கள் வந்து டயாஸையும் லேண்ட்ஸையும் நீங்கள் வந்து காப்பாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், நீ என்ன நல்லா வேலை பார்க்குறேன் சரி இனிமேல் நீ எனக்கு வேலை பாரு சொல்லிட்டு டயாஸ் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். ஸோ அதுக்கப்புறம் டயாஸ்க்கு உங்கள் வேலை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஷின் கொடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு டயாஸ் கூட சேர்ந்து அவர் கொடுக்குற மிஷின்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ டயாஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார்னா, நீ வந்து இனிமேல் எனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். டாமி வந்து இல்லை நான் பணத்துக்காக தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அவர் கொடுக்குற மிஷின் அப்புறம் நீங்கள் வந்து பண்ணி முடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாமிக்கு டயாஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு கண் ஒன்று இருக்கும், என்னடானா ஓகே ஸோ இவர் தான் வந்து நம்மளோட பணத்தை தூக்கிட்டார் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா டாமி கன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, ஸோ டாமி வந்து ஓகே இதை கன்ஃபார்ம் பண்ணிடுவார். அப்படின்னா லேன்ஸ் வேன்ஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட பிரதரை வந்து டயாஸ் கொண்டிருப்பான். ஸோ லேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டயாஸ் மேலே ஒரு சின்ன கோவம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டயாஸை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியே இந்த பிளான் தெரிஞ்சு போனேன், இந்த பிளான் பார்த்தீங்கன்னா டயாஸ் தெரிஞ்சிடும். ஸோ லேண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு குடோனில் அவர் அவங்க ஆளை வச்சு கட்டி வச்சு அடிப்பார். ஸோ லேண்ட்ஸ் அப்படி நம்ம காப்பாற்றணும். ஸோ இந்த விஷயம் நீங்கள் பண்ணி முடிச்சக்கப்புறம் லேண்ட்ஸ் போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸும் டாமியும் சேர்ந்துக்கிட்டு நியூ கன்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ வந்திருக்கும். ஸோ அந்த கன்ஸெல்லாம் எடுத்துகிட்டு டயாஸை மேன்ஷனுக்கே போய் டயாஸோட வீட்டுக்குள்ளேயே வச்சு டயாஸை போட்டுருவாங்க. யா ஸோ இப்போ இந்த சீனை தான் நீங்கள் பார்த்துட்டு. ஸோ டயாஸ் கேட்பார் நான் உன்னை நம்பினேன் டாமி அப்படின்னு. பட் இதெல்லாம் கேட்காம ரெண்டு பேரும் சும்மா கெத்தாவாக அப்படியே போட்டுருவாங்க. அடே ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்து பிளிங்கு. ஸோ டயாஸை போட்டுதுனால நம்மளோட பங்காளிஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ இந்த மேன்ஷனை ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது பெரிய கையை போட்டனால இப்போ இந்த சிட்டியை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் நாம தான் இங்கே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் லேண்ட் சொல்கிறாரு. ஸோ இங்கே இருக்கிற கடைகளில் பார்த்திங்கன்னா அவங்க மாமூனே தரமாட்டுறாங்க டயாஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு டாமி அவரோட கண்ணை எடுத்துட்டு அங்கே இருக்கிற கடையில் இருக்கிற கண்ணாடி அப்புறம் உடச்சி ஷாப் கீப்பர்ஸ் அப்புறம் பயமுறுத்தி மாமூன் பழையபடி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பட் இந்த மிஷினை முடிச்சவங்க கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த காசு நிறையா வாங்கி அவங்க அப்பாவோட பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமி விலைக்கு வாங்கிடுறாரு. சரி பிரிண்டிங் ப்ரெஸ் விலைக்கு வாங்குறாரு, மேரேஜ் ஃபங்க்ஷன் காது குத்துக்கெல்லாம் இன்விடேஷன் அடிப்பாருன்னு பார்த்தா கள்ள நோட்டு அடிக்கிறாரு. ஸோ அந்த கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான பிளேட்டை பார்த்திங்கன்னா கென் ரோசோ கெல் அதாவது இவனுக்கு தெரியுது கென் பாலுக்கு. ஸோ அந்த அவனை அடித்து கண்டு அந்த பிளேட்டெல்லாம் எடுத்து கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்னல் அவரை கூப்பிட்டு நான் வந்து இந்த ஊரை விட்டு நான் போகிறேன், நீ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, ஸோ கடைசி எனக்கு வேலை மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு டாமியை கூப்பிட்டுட்டு அந்த மிஷினை முடிக்கிறாங்க. அந்த மிஷினை முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கர்னலும் பார்த்திங்கன்னா அவரோட சொகுசு கப்பல் எடுத்துகிட்டு ஜாலியாக இந்த ஊரை விட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கை யாரும் இல்லாதனால லேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டாமி உன்னையே இல்லாத மதிக்கிறாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, அதாவது இன்குள்ளேயே நம்ம அடியாளுங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ ஒன்றை தான் மதிக்கிறாங்க, இந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்ததே நான், நீ வந்து இது பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் இதெல்லாம் ஃப்ரீயாக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமி சொல்கிறப்ப அவரோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா யாரும் அடித்து உடச்சிருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்னி பெராளி அப்படின்னு தெரிய வருது. சன்னி பெராளியோட ஆளுங்களை டாமி கோபமாக தேடி போகிறாரு. ஸோ தேடி அவங்களோட ஆளுங்களை சுட்டு கொன்றாரே. ஸோ சுட்டு கொண்டக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கென்ட் அதாவது நம்ம கென் ரோசன்பர்க் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மிஷின் சொல்கிறேன். ஸோ சன்னி ஃபெராளி இங்கே வரான் அப்படின்னு சொல்கிறாரு பதட்டமாக. ஸோ டாமி சொல்கிறாரு அவன்கிட்ட பயப்பட முடியாது, நம்ம தான் இங்கே பெரிய கை, நம்ம யாருன்னு காட்டும் சொல்லிவிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி டாமி சொல்கிறாரு. ஸோ ரோசன்பர்க்கும் போய் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டாமியும் மூணு பேர் சேர்ந்து கீழே வராங்க.
ஸோ கென் பால் ஆச்சு சனி ஃபெராடி வந்திருக்காரு. ஏய், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இருக்கு டாமி, பரவாயில்லையே, வளர்ந்துடியே, சரி எனக்கு கொடுக்க வேண்டிய காசு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த காசை கொடுக்க போகும்போது தான் லேண்ட் அது வந்து கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லி டபுள் கேம் ஆடிடுறாரு. துரோகம் 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 அப்படின்னு சொல்லிட்டு துரோகம் பண்ணிடுறாரு. ஸோ டாமி, இதுக்கு மேலே உனக்கு அடிமையான வேலை பார்க்க முடியாது, இங்கே நான் தான் பெரிய கை, உன்னால் முடிஞ்சதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சனி ஃபெராடியோட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுடுறாரு. அதே இன்க்ளூடிங் நம்ம லேண்ட்ஸையும் சேர்த்து கொண்டுறாரு, ஏன்னா டபுள் கேம் ஆட்டார்ல. ஸோ அதனால் நம்ம லேண்ட்ஸையும் சுட்டு கொண்டுறாரு. சுட்டு கொண்டதுக்கப்புறம் சனி ஃபெராடியும் போட்டு தள்ளிடுறாரே. இப்போ நார்த்தில் ஆளை யாருமே இல்லை, சவுத்தில் ஆள யாருமே இல்லை, கிங்கு யாருன்னா நம்மளோட டாம் யூனிவர்சிட்டி தான். ஸோ இந்த இடத்துக்கே சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்து பெரிய கையை பூரா போட்டு அங்கே உட்காந்து கெத்தாக பேசிகிட்ருக்கானா, இது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ டாமி தான் பார்த்தீங்கன்னா வேணும் ஒய்சிட்டி ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ டாமி கடைசியாக நம்புறது பார்த்தீங்கன்னா கென் ரோசர்பர்க், அவரை மட்டும் தான் நம்புகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் நம்ம தான் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாமி துபாக்கி பின்னாடி வச்சுக்கிட்டு கெத்தா ஸ்டைலாக நடந்து வராரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி அவன் அப்படியே ஜாலியாக முடியுது கைஸ். ஸோ இந்த கேமை நீங்கள் எல்லோரும் விளையாண்டதா இதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேமை விளையாடுங்க. ஓகே கே, ஸோ வீடியோ ரெண்டு கொஞ்சம் இந்த கதையை நான் சாமி பேரில் சொல்லியிருப்பேன். இந்த ஃபுல் கேம் வேணும்னா நீங்கள் அடி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்குது, ஆண்ட் பிசிலே இருக்குது, ரெண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டத்தையும் டவுன்லோட் பண்ணி டைம் இருந்தால் விளாண்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான கேமு, ஜாலியாக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்குறேன், அண்ட் இது பார்க்குறேன். லவ்லி, வண்டர்ஃபுல், எபிக், டாடா கைஸ்.